So we are going to see the continuation of the previous class. In the previous class we see GDP, NDP and GNP. So the last class we will see GDP, NDP, GNP. So in the class we will see NNP at market price and NNP at factor cost. So FC is factor cost, MB is market price. So NNP, market price is GNP minus depreciation earnings. So GNP minus depreciation earnings. We are going to see the net value of output of the economy during the year. So net output of the economy of, during the year. So worship the net output of the market pricing. So the formula is GNP minus depreciation earnings. So normal net in our depreciation part. So GDP now GDP, NDP, GNP, NNP. So net net varumbodhu automatically enna pannuvona anga depreciation pannuvom. So okay, so inda depreciation ku innoru peyar enna capital depreciation allowance. So depreciation ku innoru peyar enna capital depreciation allowance nu solvanga. Then NNP at factor cost. So first we are going to see what is the difference between market price and factor cost. So market price ku factor cost ku enna difference appadina enna appdi paakapora for factor cost ku market price ku. For example na vandu oru fridge vandu vaangren okay va illa fridge na produce pandren vechukken. So fridge na produce pannumbodhu the fridge oda value enna 10,000 fridge oda value enna 10,000. So na appadi adha porula vandu na market price ku vikka porudhu kedaidhu. So na enna pora adha profit oru paavu 1000 rupaya vechu na enna pandren fridge market la 11,000 ready பண்றேன் ஓகேவா. So 11,000 ready பண்ணி வச்சிருக்கேன். So அதுதான் என்னோட factor cost. So என்னுடைய factor cost வந்து எவ்வளோ 11,000. அதாவது ஃப்ரிட்ஜோட விலை ஒரிஜினலா ரெடி பண்றதுக்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 10,000. அது என்னுடைய ப்ராஃபிட் வச்சு 1,000 வச்சு நான் factor cost ரெடி பண்ணிடுறேன். அந்த ஃப்ரிட்ஜோட விலை இப்போ 11,000. So இது டேரக்டா மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா ஜிஎஸ்டி ஆட் ஆகும். அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து ஆட் ஆகும். So indirect tax எவ்வளோ ஒரு ஃப்ரிட்ஜுக்கு 1,000 rupees போடலாம்னு வச்சுக்கேன். ஸோ அது எவ்வளோ விலையாக இருக்கும் 12,000 தான் இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா இந்த ஃப்ரிட்ஜோட விலை மார்க்கெட் எவ்வளோ இருக்குன்னா 12,000. ஸோ நான் வச்சது வந்து 11,000. ஸோ அந்த இன்டைரக்ட் டேக்ஸ் ஆட் ஆகும் அது ஜிஎஸ்டி நமக்கு தெரியுமா குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ குட்ஸ் ஒவ்வொரு குட்ஸுக்கும் அந்த குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஆட் ஆகும். இட் இஸ் அ இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ அப்போ இது மார்க்கெட் ப்ரைஸுக்கு போகும்போது என்ன ஆகும் 12,000. ஸோ இது ஒரு விதமாக இருக்குது. இன்னொரு விதம் என்னன்னா நான் அதே ஃப்ரிட்ஜ் வந்து நான் 10,000 ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்டது வந்து 1,000 rupees. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும் போது என்ன ஆகும் 11,000 rupees ஆகும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆட் ஆகும் ஜிஎஸ்டி ஆட் ஆகும். ஜிஎஸ்டி ஆட் ஆகும் வந்து ஸோ அந்த ஃப்ரிட்ஜோட விலை என்ன 12,000 இருக்கும் ஓகேவா. ஸோ இது இன்னொன்று கவர்மெண்ட் சப்சிடி வரும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எல்லா ப்ராடக்ட்டும் வந்து கவர்மெண்ட் சப்சிடி வர முடியாது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் வழங்கும். அதாவது ஸோ அந்த கம்பெனியால் ஏதாவது லாபம் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இல்லை அது வந்து ஒரு வெல்ஃபேரான ப்ராடக்ட். ஸோ ஒரு ஏசியோ இல்லை ஒரு ஃப்ரிட்ஜோ ஸோ எந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதனால் ஒரு நன்மை இருக்குது. இப்போ ஒரு வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பைக்கோ இல்லை காரோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பெட்ரோல் சேவ் ஆகுது. ஸோ இந்த வண்டி யூஸ் பண்ணால் பெட்ரோல் சேவ் ஆகுது. ஏசி வந்து கம்மியாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து கம்மியாக வந்து ஃப்ளோர் ஃப்ளோர் காரும் யூஸ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி அந்த கெட்ட காற்று வெளி வராமல் காற்று வெளி வராமல் வேறு ஏதாவது ப்ராடக்ட் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு புது ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து இட்ஸ் குட் ஃபார் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம நாட்டுக்கு நல்லது சில நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு நல்லதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு புதிய உற்பத்தி பொருள் வரும்போது கவர்மெண்ட் வந்து அதுக்கு சப்சிடி கொடுக்கும். சப்சிடி எவ்வளோ கொடுக்கும் 1,000 rupees சப்சிடி கொடுக்கும். ஸோ 1,000 rupees சப்சிடி கொடுக்கும் போது என்ன ஆகும் அந்த மார்க் ப்ராடக்டோட மார்க்கெட் ப்ரைஸ் மார்க்கெட் 11,000 இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிறது 11,000. ஸோ இதுதான் கரெக்டாக காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். கரெக்டாக காஸ்ட்னா நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதோட என்னோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி கரெக்டாக காஸ்ட்டுன்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த மார்க்கெட் வரும்போது ஒன்று இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஆட் ஆகும் இல்லைனா சப்சிடி வந்து செப்பரேட் ஆகும். ஸோ ரெண்டு ரெண்டுமே என்ன ஆகும் மார்க்கெட் ப்ரைஸில் ஒன்று ஆட் ஆகும் இல்லைனா செப்பரேட் ஆகும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் என்என்பி அண்ட் கரெக்ட் காஸ்ட் டோட்டல் ஆஃப் இன்கம் பேமெண்ட் மேட் டு பர்பஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அதை எப்படி சொன்னாங்கன்னா NNP ஈக்குவல் டு GNP அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஜிஎன்பியோட மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். அது ஏன் மைனஸ் நான் இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன் ஆனால் மைனஸ் வந்து மேம் ஆனால் நான் எப்படி போடுறேன் மார்க்கெட் ப்ரைஸ்
indirect expenses are 10,000 plus subsidy. So plus subsidy is 1,000 rupees. So in the end, now it is 10,000. Okay, wow. Now you have to factor cost in the end. Then you have market price. Market price minus indirect cost plus subsidy. So in the end, this is the NNP Act factor cost. Okay, wow. So these are the small introduction of NNP. So this is the original concept. Now we are going to see the next concept, personal income. Now we are going to see the next concept, personal income. Personal income, what is personal income? So personal income is the total of income. So total of income received by the individual from all the sources before the payment of capital tax. So it is the total income received by the individual. So total income, income individual received pandranga. Other than the personal income, before the payment of gap tax. So, pay tax, pay for the money, Angle character income, and personal income. So, tax pay for the money, character income, personal income. For example, public class, for hardware, worth the lendable supply account. So, under income, and personal income, so, So, this is also a payment made by the government. So in the payment of the government,
கவர்மெண்ட் பண்ணாங்க. ஸோ மெயினாக ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் எது சொல்கிறாங்கன்னா பென்ஷன். ஸோ பென்ஷன், இன்னொன்று ப்ராவிடென்ட் ஃபண்ட் வச்சுருக்கோம் பிஎஃப், அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்ட். ஸோ பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் வந்து தெரியலன்னா ஒரு 60 ஏஜுக்கு மேலே சார் நம்மட்டா பென்ஷனாக போகும். இன்னொன்று வந்து பிஎஃப். ஸோ நம்ம வேலை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு 12% நார்மலாக என்ன பண்ணுவாங்க, நம்மளோட எம்ப்ளாயி சேலரி வந்து 12% என்ன பண்ணுவாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிடிச்சிருப்பாங்க ஓகேவா. அதோட 12% கவர்மெண்ட் ஆட் பண்ணுவோம் சரியா. ஸோ ரெண்டுமே சேர்ந்து தான் இருந்தது ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்ட் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்குது. ஸோ இதில் ஒரு குறிப்பிட்ட வருஷம், 3 வருஷம் இல்லை 4 வருஷம் வந்து எந்த வேலை கிடைக்குதுயா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல பதிவு பண்ணி, அப்போ அவங்க என்ன பண்ணுறது சார், அமௌண்ட் கொடுப்பாங்க 500 ரூபீஸோ இல்லை 600 ரூபீஸோ இல்லை 400 ரூபீஸோ. நீ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அமௌண்ட் வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மாதம் மாதம் நமக்கு கிடைக்காம நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு சேரும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபண்ட். ஸோ ஸோ பர்சனல் இன்கம் என்ன, நேஷனல் இன்கம் மைனஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் பர்சனல் இன்கம் சொல்லுவாங்க. ஸோ பர்சனல் இன்கம், பர்சனல் இன்கம் தான் இதெல்லாம் கிடையாது. ஆனால் நேஷனல் இன்கம்மும் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சேர்ந்து மட்டும்தான் சொல்கிறாங்க, பர்சனல் இன்கம் சொல்கிறாங்க. இந்த நேஷனல் இன்கம்ல சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ பர்சனல் இன்கம் பொறுத்தவரை இது எல்லாமே சேர்ந்து பர்சனல் இன்கம், அதாவது நம்மளுடைய இன்கம் அதோட சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன் அண்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், இது மொத்தம் சேர்ந்து வந்து பர்சனல் இன்கம். ஆனால் நேஷனல் இன்கம் கணக்கெடுக்கும்போது இது ரெண்டுத்தையும் அவங்க கணக்கில் எடுக்க மாட்டாங்க, வெறும் நேஷனல் இன்கம் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் சேர்ந்து மட்டும்தான் பர்சனல் இன்கம்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ நவ் யூ ஆர் கிளியர், the remaining topics we are going to discuss in the next class. Thank you.